வந்து லைனிங் துணியில் வெட்டினோம், இப்போ ஆரி ஒர்க்கு போட்டு வந்துருக்கோம். அவங்களுக்கு ஆரி ஒர்க் இது வந்து ஒரு நிச்சயார்த்த புடவை. இப்போ ஆரி ஒர்க்கு கைக்கு போட்டிருக்கோம், கையில் கீழே மணியெல்லாம் வச்சு போட்டிருக்கோம். கழுத்துக்கு வந்து இந்த டிசைன் போட்டிருக்கோம், கழுத்துக்கு வந்து இந்த மாடல் போட்டிருக்கோம். ஏன்னா கழுத்துக்கு இந்த மாடல் போட்டிருக்கோம், கழுத்துக்கு இந்த மாடல் நல்லா கிராண்டாக போட்டிருக்கோம். இது வந்து ஆரி ஒர்க்கு, ஆரி ஒர்க் மாடல் வந்து சேலையில் போட்டிருக்கோம். இங்கிட்ட ஒரு கை நம்ம போட்டிருக்கோம் மணி வச்சு, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கை போட்டிருக்கோம். இந்த பக்கம் கை வந்து இந்த பக்கம் ஒரு கை போட்டிருக்கோம். அது மாதிரி கழுத்துக்கு, கழுத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு, இது வந்து முன்கழுத்து, இது பின்கழுத்து, பின்கழுத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே, இந்த இது வந்து லைனிங் துணி. இப்போ இந்த லைனிங் துணியின் மூலியமாக நம்ம வெட்ட போகிறோம், வெட்டி இந்த ஜாக்கெட்டை வந்து உருவாக்க போகிறோம். ஆரி ஒர்க்கு போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிராண்டாக வந்து போடணும்னு நினச்சிங்கனாக்கா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக வந்து எல்லாமே ஆரி ஒர்க்கு போட்டு தரப்படும். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவு எடுத்த ஜாக்கெட் வந்து வெட்ட போகிறோம். அது வந்து 3/4 எல்போ கை வெட்ட போகிறோம். எல்போ கை வெட்டுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். உயரம், உயரம் வந்து 14 தெரியுதா, ஷோல்டர் வந்து 17, கை நீளம் 9.5, கை லூஸ் வந்து 12, C1 வந்து 39.5, C2 40.5, இடுப்பு 34.5, AH வந்து 17.5, ஃப்ரண்ட் ஆட்டு 10.5, கழுத்து வந்து 9.5, பின் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 9.5, கீழே வரைக்கும் 6 9.5 கொடுத்துருக்கேன், பேக் நெக்கு 9.5. இப்போ இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மேலே ஏற்றி கரெக்டாக பிடிச்சிட்டேன். இந்த வளையல் கிளியராக தெரியணும், பார்த்துக்கலாம். கோடு போட்டேன். இப்போ ஷோல்டர் வந்து நம்ம 17 எடுத்துருக்கோம், 8.5 ஷோல்டரு, 8.5 வச்சுருக்கோம். கழுத்து இறக்கம் 9.5, அதனால் 2 இன்ச்சு குறைச்சிக்கலாம், 2 இன்ச்சு குறைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ கழுத்து ஷோல்டரோட அகலம் வந்து 3.5 வைக்கிறேன், இங்கே 3 3.5 3 இறக்கிட்டேன். கழுத்து இறங்கிறதுனால 2 இன்ச்சு குறைச்சிட்டேன். கழுத்து இறக்கம், கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து இறக்கம் வந்து 9 இன்ச்சு, 9 இன்ச்சுங்கிறது 8 9.5 கழுத்து இறக்கம், அதனால் 9.5 நான் வைக்கிறேன், வச்சிட்டேன். இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து 9.5, 9.5 நம்ம வச்சுருக்கோம், 9.5 வச்சுருக்கேன். இப்போ இந்த கழுத்து எப்படின்னா டீப் நெக்கு, இவங்க வந்து கொஞ்சம் கழுத்து நல்லா வெளியே வந்து ஆரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, அதனால் வெளியே போயிட்டேன். இப்போ பாருங்கள் இங்கே 3 வச்சுருக்கேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3.5 வச்சுருக்கேன், இது 3, இது 3. இப்போ இவங்களுக்கு கழுத்து நான் கரெக்டாக வரையிறேன் பாருங்கள், கழுத்து வந்து வெளியே போயிட்டேன், வெளியே போய் அழகாக வந்து ஆரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஆரி ஒர்க்கு தகுந்த மாதிரி கழுத்து நல்லா வெளியே போய் ப்ராட்னஸ் பண்ணிட்டேன், ப்ராட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 9.5 நான் இறக்கியிருக்கேன். இது வந்து ஆரி ஒர்க்குனால கழுத்து வெட்டக்கூடாது, வெட்டக்கூடாது. இப்போ கழுத்து முண்டா எவ்வளோ இறக்கலாம்னு முடிவு பண்ண போகிறோம். முண்டா இறக்கம் வந்து 5.5 இறக்குறேன், தெரியுதா எழுத்து தெரியுதான்னு, 5.5 கரெக்டாக வச்சிட்டோம், வச்சுட்டு ஃபுல்லாக இருக்குல்ல இறக்கம் வச்சுட்டேன். இப்போ வந்து பாடியோட லூஸு வந்து 40.5 வச்சுக்குவோம், 41, 10.5 ப்ளஸ் 1/4 11 வச்சுட்டேன், 11 வைக்கப்பட்டது, 11 வச்சுட்டோம். இடுப்பு, இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 34.5 8.75 35 வச்சுக்குவோம், 8.75 நான் வச்சுட்டேன், 8.75 நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 வைக்கிறேன், அதுக்கப்புறம் 1.5 வைக்கிறேன், எல்லாம் வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு பாடினால கொஞ்சோண்டு 1/2 வெளியே போயிருங்க, 1/2 வெளியே போய் கையை லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க, இப்படி கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ AH எவ்வளோ, AH வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அளவு ஜாயிட் கொடுத்துருக்காங்க, அளவு ஜாயிட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம், ஏன்னா இது டைட்டாக இருக்குன்ட்ருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகிறோம். AH வந்து 17 17னால் 8.5 வேணும், 8.5 வருதான்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முண்டாவை இறக்குறாருந்தா இறக்கிக்கலாம். 8.5 வந்துருச்சு, 8.5 ஓகேவாக வந்திருக்கு, கொஞ்சோண்டு 1 புள்ளி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு நான் இறக்கிக்கிறேன், லைட்டாக 1 புள்ளி இறக்கிக்கிறோம், இறக்கிட்டேன். இறக்கிட்டு இப்போ கிராஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் பாடி உள்ளதுக்கு நான் 1/2 வெளியே போயிட்டேன், வெளியே போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வரைகிறேன், அழகாக வரைஞ்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவை 8.5 வேணும், 8.5 வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம், 8.5 கரெக்டாக இருக்குது பாருங்கள், 8.5 அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ இடுப்பையும் அதையும் இணைக்க போகிறேன். இது ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்டு, அதனால் வெட்டலை, கழுத்து வெட்டக்கூடாது, ஏன்னா தைக்கும்போது ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக வச்சுட்டோம்.
இப்போ வந்து இதில் டாட்டு போட போகிறேன், இதோட சென்ட்ரு 10, 10 பாதி 5 வச்சுட்டேன். இப்போ சோல்டருக்கு சென்டராக இருந்து இந்த டாட்டு வரும். இப்போ உயரம் 14, 14 4 இன்ச் உயரம் இருக்கணும் டாட்டு. 4 இன்ச் கரெக்டாக இருக்குது பாருங்கள், 4 இன்ச் கரெக்டாக இருக்குது. இங்கிட்டு கால், இங்கிட்டு கால் நான் வைக்கிறேன் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ 40 இன்ச் பாடி, 40 இன்ச் பாடியில் இங்கே 6 இன்ச் நவுத்துனோம், இங்கே 4 இன்ச் மேலே ஏற்றிருங்க. ஏன்னா இங்கே சுருளும், அந்த இடத்துல சதை இருக்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏற்றுறேன். இந்த இடத்துல கிராஸ் பண்ணி விட்ருங்க. கிராஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த கழுத்து வெளியே போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். கழுத்து இப்படி போய் இப்படி வரணும். இந்த இடத்துல மட்டும் பெருசு, இங்கே சின்னது. ஓகே பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்லாமே மாற்றிட்டோம். பேக் வரைஞ்சதை ஃபுல்லாக பார்த்துட்டிங்க. இப்போ ஃப்ரண்ட்டு வரைய போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி கை வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே போகலாம்னு பார்க்க போகிறோம். கை வந்து அவங்களுக்கு தேவை வந்து 9.5 கை லெங்க்த்து, 9.5 கை லெங்க்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் இருக்கக்கூடாது, ஜாயிண்ட்லாம் வெட்ட போகிறோம். இப்படி மடக்கிக்கங்க. இப்போ திருப்பி எல்போ கை வெட்ட போகிறேன். எல்போ கைக்கு தகுந்த மாதிரி மாட்டதை பார்த்தீங்க. இப்போ வந்து எல்போ கை வரைய போகிறேன். எல்போ கை வரும் கை நீளம் 9.5, 9.5 நான் 10 வைக்கிறேன். உள்ளே மடிக்கிறதுக்காக துணி வைக்கிறேன் வச்சுட்டோம். கை லூஸ் எவ்வளோ, கை லூஸ் வந்து 12, 12 நான் 6 வைக்கிறேன், 6 வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிங்கை வந்து ஏகச் வந்து 17, 8 மைனஸ் 1 7.5, 7.5 இங்கே வச்சுருங்க, 7.5 கரெக்டாக வைங்க. ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கணும், ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கிறது தான் சிறப்பு. 7.5 நான் வச்சுட்டேன். அப்புறம் 1.5 வச்சுட்டேன். 12 தான் கை லூஸு நான் வச்சுட்டேன். இப்போ 7.5 இங்கே வச்சுட்டோம், 7.5 வச்சுருக்கேன். 7.5 8.5, இப்போ 7.5 பாதி 3.75 நான் இறக்குறேன். 3.75 இறக்கிடுங்க, 3.75 இறக்கிட்டேன். 3.75 இறக்கி 7.5 நான் வச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் போடக்கூடாது, இந்த ஸ்கேல் தான் போடணும். இப்போ கை நீளம் 9.5 ஆனதுனால இந்த ஸ்கேல் நான் போடுறேன். அழகாக பாருங்கள், இந்த பெண்டு கரெக்டாக வரையப்பட்டது வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ கை இங்கே எடுக்கிறேன், இதுக்குள்ளே போட்டு ஃப்ரெண்ட் எடுத்துருவேன், ஃப்ரெண்ட் எடுத்துருவேன், ஜாயிண்டே வராது. எவ்வளோ பெரிய கைனாலும் ஜாயிண்ட் எல்லாம் வெட்டுறேன் பாருங்கள். கை எப்படி வெட்டு, கை வந்து குறுக்கில் வெட்டிகிட்ருக்கேன் வச்சுட்டோம். 1.75 ரவுண்டு, 1.75 வச்சுட்டு அழகாக வந்து ரவுண்டு பண்ணிட்டேன். ரவுண்டு பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி வைக்கிறேன், அழகாக வந்து கவர் தட்டு எடுக்கிறேன் வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், 7.5 8.5 கரெக்டாக வரும். 7.5 இந்த பக்கம் 8.5 கரெக்டாக வச்சுட்டோம். இது அளவெடுத்து வெட்டும் ஜாக்கெட், அளவெடுத்து ஆரி ஒர்க்குக்காக வெட்டிகிட்ருக்கோம். ஆரி ஒர்க்கு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, அவங்க ஆரி ஒர்க்கு கொடுத்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டிகிட்ருக்கோம். உள்ளே வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல அதை அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ கை ரெண்டு கை வந்துச்சு, டபுள் கை வந்து வச்சுருக்கோம். ரெண்டு கை இதில் வந்துருக்கு, ரெண்டு கை இருக்குது. ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கிற பாருங்க, ஜாயிண்ட் இல்லாமல் தான் எடுத்து நீங்கள் பழகணும். எந்த கையாக இருந்தாலும் ஜாயிண்ட் வரக்கூடாது. இந்த இடத்துல இப்போ அர்க்காத் பண்ணிக்கோங்க, அர்க்காத் பண்ணிட்டோம். அழகாக கை எடுத்துட்டோம். இப்போ அர்க்காத் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 7.5 இங்கே வச்சுருக்கேன். இது 7.5, இது 8.5, இது 3.75 நம்ம இறக்கியிருக்கோம். 3.75 இங்கே இறக்கியிருக்கேன், 3.75 இறக்கியிருக்க பாருங்கள். இது 7.5 இறக்கியிருக்கோம், 7.5 அடிங்கி வச்சுட்டோம், 8.5 கரெக்டாக வச்சுட்டோம், எல்லாமே நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டை பேக்கை வெட்டிட்டு ஃப்ரண்ட்டு வந்து உள்ளே போட்டு எடுக்க போகிறோம். நாற்பது இன்ச்சுக்கு மேலே போனால் சதை இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம். பேக்கில் வெட்டிடாதீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு. ஏன்னா ஆரி ஒர்க் பண்ண போகிறதுனால வெட்டலை, கழுத்து நான் வெட்டலை.
இப்போ கை வச்சு பார்த்துருவோம், கை வச்சு பார்த்துட்டு ஃப்ரெண்டு வரையப்போம், கை இப்படி வச்சு பார்த்துருவோம், குறையுது கொஞ்சோண்டு குறையுது, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றப்படாது. இப்போ தான் நீங்கள் இறக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் இறக்கணும், அவசரப்பட்டு இறக்கிறாதீங்க. இப்போ இப்படி வச்சு பார்த்துக்கணும், மெயினான விஷயம் இதுதான். கரெக்டாக கரெக்டாக அந்த அர்க்காத்தில் அர்க்காத்தில் உட்காரணும், உட்கார்ந்தா ஓகேன்னு அர்த்தம். இப்போ இது வச்சுட்டோம், நம்ம ஃப்ரெண்டு வரைய போகிறோம், கவனமாக கவனமாக பாருங்கள், இதெல்லாம் நெருக்க வேண்டியது. இப்போ நம்ம வந்து வெட்ட போகிறோம், இப்போ எடுத்துட்டோம், எடுத்துகிட்டு பாருங்க, இதுக்குள்ளாரையே நான் போட்டு எடுக்கிறேன், எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறேன் பாருங்கள், வெளியே துணி வந்து எவ்வளோ மிச்சப்படுங்கிறத பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் எவ்வளோ, பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், பேக்கில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும், பேக்கில் 6.5 இருக்குது, 6.5 வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டு 6 இன்ச் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு 6 இன்ச் ஃப்ரண்ட்டு கழுத்து எவ்வளோ, ஃப்ரெண்டு கழுத்து 9.5 அவங்க சொல்லியிருக்காங்க, 6 இன்ச் இறக்கிடுவோம், 6 இன்ச் நான் இறக்கிட்டேன், இறக்கிட்டு லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கிறேன், கிராஸ் பண்ணிட்டு 9.5 வருதான்னு பார்க்க போகிறோம், 9.5 வந்துருச்சு. இப்போ ஃப்ரெண்ட் ஆட்டே வள 10.25, 10.25 வரைஞ்சிட்டேன், வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ நவுத்திக்கலாம், 4.25 நவுத்துறேன், 4.25 நவுத்தி நேராக ஒரு கோடு. இப்போ முண்டா இறக்கம் இதில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துங்க, முண்டா இறக்கம் எவ்வளோ, 5.5, இந்த 5.5 இங்கே இறக்கிடுங்க, இறங்கிட்டு ஃப்ரெண்டை மட்டும் கொஞ்சோண்டு கிராஸ் பண்ணிடுங்க, வெளியே போயிடுங்க, வெளியே போயிட்டேன். இப்போ 41 இன்ச் பாடி, இடுப்பு வந்து 35, 6 இன்ச். இப்போ இங்கிட்டு 1.5 அங்கிட்டு 1.5 நான் வைக்கிறேன். டாட்டோட உயரம் 3 இன்ச், 3.75, 3.5. இந்த இடத்துல 3.75 வச்சுருக்கேன், இங்கே 3.5 வச்சுருக்கேன், எல்லாம் வைக்கப்பட்டது, கிராஸ் பண்ணிக்கோங்க. 41 மூணாக பிரித்தா 13 வரும், 13.5 வருதான்னு, 13.5+ ஒரு 14 வேணும், 14 கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது, ஓகே. இப்போ வந்து இதில் பாதி எவ்வளோன்னு பார்த்துக்கணும், இதில் பாதி எவ்வளோ, 3.5 பாதி 1.75, 1.75. இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க, அழகாக வரைகிறேன், வரைஞ்சிட்டேன். இப்போ இதில் பாதி
இதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இதில் நாலே காலில் பாதி ரெண்டு ஒரு புள்ளி. இப்போ ஒரு கோடு இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, ரெண்டரை. இப்போ இடுப்பு வந்து நம்மளுக்கு வந்து 34.5னாக்கா 8.5 போச்சுனாக்கா 6. இப்போ பட்டி போட போகிறோம், பட்டி 3 இன்ச், இது 3.5. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம், 5, 4.75. இப்போ 3 இன்ச் பட்டி போட்டோம், இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், 5, 5ங்கிறத இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து 5 இன்ச் வச்சுட்டோம், 5 இன்ச் வச்சுட்டு இப்போ கோடு போட போகிறேன். கோடு போட்டேன். இப்போ இடுப்பு, இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2.5 வச்சுட்டோம், 34, 8.5 வந்து 2.5 போச்சுனாக்கா மீதி வந்து 6 இன்ச், 5.5 வச்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. 5.5 ஒரு 2.5 8, 6.5 கம்மியாக வைங்க, தப்பே கிடையாது, வச்சிட்டோம். இப்போ C1 எவ்வளோ? C1 வந்து 40, C1 40, 10 இன்ச் வைக்கிறேன், 10, 4.5 தையலுக்காக. வச்சுட்டேன், இப்போ இங்கே எல்லாமே வச்சுட்டோம். இப்போ C1 வந்து 10, C2 41, 10 1/2, 10 1/2 4 இன்ச் சேர்த்தா 10.5 கரெக்டாக வந்துச்சு பாருங்கள், எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. 10.5 இங்கே வந்துருச்சு, C1 வந்து 10ங்கிறது கரெக்டாக இந்த இடத்துல இந்த கிராஸ்லேருந்து இப்படி பாருங்கள், 10 இருக்கணும், C1 10, 9.75ங்கிறத 39.5ங்கிறத 40 ஆக்கிட்டேன், 40 10 4 இன்ச் டாட்டுக்காக வச்சுட்டோம். இப்போ வந்து டாட்டுக்காக வரைய போகிறேன், இங்கே 1.5 இருக்கான்னு பார்த்துருவோம். எவ்வளோ கா ஒரு புள்ளி கூட இருந்தாலும் நல்லா இருக்காது. 2.75, 5.75, 2.75 ஒரு 5.75, 8.5. கொஞ்சோண்டு உள்ளே வந்துடலாம், கொஞ்சோண்டு உள்ளே வந்துடுங்க. இப்போ வெட்ட போகிறோம். இப்போ AH வந்து நம்மளுக்கு வந்து 17 வேணும், 17 இருக்கான்னு ஒரு அடி செக் பண்ணிடுவோம். 8.5 வேணும், 8.5 இருக்கான்னு ஒரு அடி பாருங்கள். மெதுவாக பாருங்கள், 8 வந்துடுச்சு. உண்டா இறக்கம் எவ்வளோ? 5.5 தான் நம்ம இறக்கணும், 5.5 இறக்கிருக்கோம், ஒரு புள்ளி கூட இருக்குது. ஒரு நிமிஷம் சார், ஃப்ரெண்டு கழுத்து நான் வரைய போகிறேன். ஃப்ரெண்டு கழுத்து உள்ளேருந்து திருப்புங்க, உள்ளேருந்து அழகாக அப்படி உள்ளே வெளியே போய் திருப்புங்க. கழுத்து வந்து நல்லா டீப்பாக வெட்டணும், ஏன்னா பேக்கில் நல்லா டீப்பாக போயிருக்கிறதுனால ஃப்ரெண்டு வந்து டீப்பாக இருக்கணும். அவங்களுக்கு 9.5 கழிக்க சொல்லிடுறோம், 9.5 தகுந்த மாதிரி நான் உள்ளே வெட்டிகிட்ருக்கேன். இப்போ இங்கே கிராஸ் பண்ண போகிறேன், லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க.
இங்கே வந்து லைட்டாக கிராஸ், இந்த இடத்துல கிராஸ் முக்கியம், இந்த இடத்துல தைக்க போகிறாங்க, இந்த இடத்துல ஒரு கிராஸ், இதுவும் முக்கியம். இங்கே ஊக்கு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ கழுத்து அவங்களுக்கு வந்து 9 inch கேட்டிருக்காங்க, 9 inch வருதான்னு பார்க்க போகிறேன். மெதுவாக பாருங்கள், 8.5 தான் இருக்குது, இன்னும் கொஞ்சோண்டு அவங்களுக்கு வெளியே போகலாம். இந்த வளைவு இருக்கணும், வளைவு இருந்தால் தான் ஜாக்கெட் வந்து பின்னாடி எப்படி யூ இருக்கோ அந்த யூக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த 9.5 வரும், தச்சவொடனே 9.5 வந்துடும், அக்யூரட்டாக இருக்குது. இந்த கழுத்து நல்லா வளைஞ்சு இருக்கணும், பேக்கில் எப்படி நம்ம வளைக்கிறோமோ, பேக்கை வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் இருக்கணும், பேக்கில் நல்லா வளைச்சி கொண்டு போயிருக்கோம், அரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் நம்ம வளைச்சிருக்கோம், பேக்கில் எப்படி போகிறோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் போட்டுருக்கோம். இப்போ கையை வச்சு பார்த்துருவோம், இப்போ இதோடு இருந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ கொஞ்சோண்டு இப்போ க இங்கே வரைக்கும் வரணும், கொஞ்சோண்டு குறைச்சி கொஞ்சோண்டு வெட்ட போகிறேன். இப்போ இங்கே அர்க்காத்து, இங்கே அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பட்டியை வச்சு பார்க்கணும், கை கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பட்டி வெட்ட போகிறோம், ஃப்ரண்ட் வந்து கிராஸில் போட்டிருக்கேன், ஃபுல் கிராஸு. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, 2.75. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், 2.75, 5.25, 8 inch இருந்தால் போதும். கொஞ்சோண்டு போ இருக்குது, அதை நம்ம லைட்டாக பெண்டை மாற்றிக்கிறோம், லைட்டாக இங்கே ஒரு பெண்டு கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே எவ்வளோ பட்டி இருக்குதுன்னு பார்ப்போம், 3 inch, கொஞ்சோண்டு மேலே ஏற்றிடுவோம். கிராஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து ஜாக்கெட் அழகாக இருக்கும். 40 inch பாடிக்கு மேலே போகும்போது நல்லா கழுத்து இறங்க இறங்க, டீப் கழுத்து இறங்க இறங்க மாற்றிடணும். இப்போ பட்டி வெட்ட போகிறோம், கரையை வெட்டிடுங்க. இதே அளவில் 5 ஜாக்கெட் இருக்குது. இப்போது அது வந்து அதெல்லாம் சின்ன கை, இது மட்டும்தான் எல்போ கை, இது வந்து ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்டு. இப்போ கரையை வெட்டிட்டேன், எவ்வளவு தேவையோ நம்ம வரைஞ்சிக்கிறோம், பிடிக்க போகிறது எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம், இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், 3.75 இங்கே வச்சுருங்க, வச்சுட்டேன். இங்கே 3 வைக்கப்பட்டது, இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், இங்கேருந்து 7.25, இந்த 7.25 இங்கே வச்சுருங்க, இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3.25, இந்த 3.25 இங்கே வச்சுருங்க, வச்சுருங்க. இதெல்லாம் கிடையாது, இதுவும் கிடையாது, இது 1.5, இது 1.5, டாட்டோட நீளம் வந்து 3.5, இது 3.5. இங்கேருந்து தள்ளி இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4.25 வச்சுட்டோம். இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருவோம், இங்கே வந்து பட்டியோட அகலம் வந்து 3 inch வைக்கிறேன், இது 3, இது 2.5 வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து இது மேலே ஏற்றுறேன், இறக்கிறேன், இறக்கிருந்துட்டு அழகாக மேலே கொண்டு போகிறோம். அழகாக ஏற்றிட்டோம்,
இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் வைக்கிறேன் பாருங்கள், இங்கே வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து நான் இங்கே வைக்கிறேன். இங்கே இடுப்பு, இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 34.5 8.75 வந்து 6 கம்மியாக போனால் 8.25 நான் வைக்கிறேன். 8.25 வச்சுக்கேன், வச்சுட்டேன். இப்போ அளவு ஜாயிட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அளவு ஜாயிட்டு இவங்க வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 8.25 வச்சா 8 தச்ச உடனே 8 இருக்குது. இங்கே வரைக்கும் 8.25 இருக்குது, தச்ச உடனே 8 வரும். இதை வர கரெக்டாக வச்சு காட்டுறேன் பாருங்க, நல்லாயிருக்கு. இப்போ ஒரு புள்ளி கூட இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறேன். 3.75 இப்போ ஒரு புள்ளி கூட இருக்குது, இங்கேயும் ஒரு புள்ளி கூட இருக்குது. எவ்வளோ கூட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிடணும். கரெக்டாக பாருங்கள், இதில் போய் உட்காந்துக்கிச்சு பாருங்கள். இங்கே தைக்க போகிறாங்க, கரெக்டாக வந்து இந்த ஜாயின்ல போய் உட்காந்துருச்சு, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இப்போ பாருங்கள், சிறப்பாக வந்து இந்த இடத்துல பத்திரம் வேணும், பத்திரம் அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வேணும் மாற்றமும் இல்லாமல் இருக்குது. C2 என்னவோ காமிக்க அந்த C2 பர்ஃபெக்டாக இருக்கணும். வச்சுட்டோம். C1 10.25 வேணும், 10 வைக்க சொல்லியிருக்கோம், 10 கரெக்டாக வச்சுருப்போம், வச்சுட்டு வெட்டுங்க. இதோட 10 இருக்கணும், 10 கரெக்டாக இருக்குது பாருங்கள். 4 தையலுக்காக வச்சுட்டேன், எல்லாமே ஓகே, எல்லாமே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் கோடு, இந்த கோடு இப்போ பட்டி கோடு கரெக்டாக வைக்கிறேன், எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக போய் அந்தந்த கோடு அந்தந்த கோட்டில் வந்து சேரணும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக எல்லாமே வச்சிடும், எல்லாமே. இது வந்து ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்டு, அளவு ஜாக்கெட்டு கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அளவு எடுத்து தைக்கணும்னு சொன்னாங்க. இது அளவு ஜாக்கெட்டு, அவங்க கொடுத்த அளவு ஜாக்கெட்டு. இருந்தாலும் நாங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்களுக்கு அளவு எடுத்து தைச்சிருக்கோம், அளவு எடுத்து சிறப்பான முறையில் வெட்டியிருக்கோம். இதை பார்த்த உள்ளவங்களுக்கும் வெளிநாட்டில் பார்த்த உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்க, நன்றி, வணக்கம். இப்போ கை வெட்டியிருக்கோம், அடுத்தது பட்டி ஃப்ரண்ட்டு பாருங்கள். கழுத்து வந்து நல்லா டீப்பாக கொண்டு போய் வெட்டியிருக்கேன், டீப்பாக அழகாக கொண்டு போய் கழுத்து வெட்டியிருக்கோம். மெயினாக எல்லாமே பார்க்கணும், எல்லாமே பார்த்து தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா சிறப்பு, ரொம்ப ஷார்ப்பாக விடக்கூடாது. அந்த இடத்துக்கோம், இப்போ எல்லாமே பார்த்துக்கோம். முண்டா வெட்டியிருக்கோம், இந்த C1 பார்த்துட்டோம், C2 பார்த்துக்கோம். பேக்கில் வந்து கழுத்து வெட்டக்கூடாது, கழுத்து எதுக்கு வெட்டக்கூடாதுன்னா, ஆரி ஒர்க் வெட்டுறதுனால வெட்டாமல் விட்டுருக்கேன். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இது தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெட்டியாளராக முடியும். பாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள், நன்றி, வணக்கம். வாழ்க தேயிலகம், வளர்க தேயிலகம்.